இளைஞர்களுக்கு அதிக அளவு வேலைவாய்ப்பு வழங்குவதன் மூலம் இந்தியா மிகவும் வளர்ச்சி பெற்ற வல்லரசாக உருவாக வேண்டும் என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் கனவு நனவாகும் என மத்திய தகவல் ஒலிபரப்பு, கால்நடை பராமரிப்பு, மீன்வளம் மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளின் மூன்றாவது கட்டமாக பணி நியமன ஆணைகளை வழங்கும் நிகழ்ச்சியில் நாட்டின் பல்வேறு நகரங்களில் இருந்தும் இளைஞர்கள் பங்கேற்று காணொலி வாயிலாக பிரதமர் மோடியுடன் கலந்துரையாடினர். இதற்காக தமிழகத்தில் சென்னை, கோவை மற்றும் திருச்சியில் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. திருச்சியில் சுங்கவரித்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்பு, கால்நடை பராமரிப்பு, மீன்வளம் மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இளைஞர்களுக்கு அதிக அளவு வேலைவாய்ப்பு வழங்குவதன் மூலம் இந்தியாவை வல்லரசாக்க வேண்டும் என்ற பிரதமர் மோடியின் கனவு நனவாகும் என தெரிவித்தார். மத்திய மறைமுக வரிகள் வாரியம் மற்றும் சுங்கம், ஜிஎஸ்டி, கலால் வரிகள் சென்னை மண்டல பிரிவு சார்பில் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர், மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே பங்கேற்று பணி நியமன ஆணைகளை வழங்கினார். 10 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதாக பிரதமர் நரேந்திர மோடி வாக்குறுதி அளித்ததாகவும் அதனை அவர் நிறைவேற்றி வருவதாகவும் அமைச்சர் அத்வாலே தெரிவித்தார். ரோஜ்கார் மேலா இஸ் எக்ஸ்பெக்டட் டு ஆக்ட் ஆஸ் எ கேட்டலிஸ்ட் இன் ஃபர்தர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் அண்ட் ப்ரொவைட் மீனிங்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் to the youth for their empowerment and participation in national development directly. Honorable Prime Minister Sri Narendra Modi kick-started the distribution of appointment letters to the candidates declared successful for appointment to more than 75,000 positions under the central government on 22nd October 2022. இதேபோல் சென்னையில் சுங்க வரித்துறை சார்பில் நடைபெற்ற மற்றொரு நிகழ்ச்சியில் நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி கலந்து கொண்டு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். பணி நியமன ஆணைகள் பெற்ற இளைஞர்கள் சிறப்புடன் பணியாற்ற வேண்டும் என அப்போது அவர் கேட்டுக்கொண்டார். லேக்கின் முஜே தேக் கர்கே பிரசன்னதா ஹுயி கி 100 சே லக்பக் 100 லோக் आज यहाँ नियुक्ति पत्र पाए हैं और मैं चेहरे का भाव देख रहा था. उनके मन में जो एक खुशी थी, निश्चित तौर से स्वाभाविक प्रक्रिया है कि आज उनका नया जीवन शुरू हो रहा है. उनके परिवार के लोग भी आनंदमय होंगे. ऐसे सभी यहाँ पर जो उपस्थित हैं, जो 71,000 हमारे पूरे देश में जो नियुक्ति पत्र प्राप्त किए हैं, उन सबको मैं बधाई देता हूं, उनके परिवार के लोगों को भी बधाई देता हूं और खास तौर से इंडियन बैंक के सभी अधिकारियों को भी मैं बधाई देता हूं कि आपने बहुत अच्छा यहां अरेंजमेंट किया और आज के अवसर पर आप सबने अपना बहुमूल्य समय दिया, उसके लिए आप सबको बहुत बहुत धन्यवाद. கோவையில் வருமான வரித்துறை சார்பில் நிகழ்ச்சியில் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் இணையமைச்சர் நாராயணசாமி பங்கேற்று 96 இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதற்கு பிரதமர் நரேந்திர மோடி முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறினார். இந்த நிகழ்ச்சிகளில் சுங்கம், ஜிஎஸ்டி, கலால் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் பங்கேற்றனா்.